அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளமையால் மக்களுடைய கருத்து சுதந்திரம், பேசும் சுதந்திரம், போராடும் சுதந்திரம், அரசியல் போராட்டங்களில் ஈடுபடும் சுதந்திரம் என்பன பாதிக்கப்பட மாட்டாது என்று முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். அவசர கால சட்டம் மற்றும் அதன் அதிகாரங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දැන් හදිසි අවස්ථාව ප්‍රකාශ කර දවසේ ඉඳලා දින 10ක් තුල පාර්ලිමේන්තුවට ගිහිල්ලා සම්මත කරගත්තොත් පමණයි මේ මාසේ කාල සීමාවට යන්නේ. අවසර කාල නිලෙ අරිවිකපට්ට නිලෙයිල් 10 නාඩකලිල් අදනේ නාඩාලුමරතෙල් අංගීකරිතු කොണ്ടാල් බට්ටුමි අදනේ 1 මාස කාලෙතික්ක නීඩික මුඩියමෙන්ර මුන්නල් මනද උරුමේකල් ආණිගාලර් සටතරණී ප්‍රතිභා මහානාමහේවා තර්විතුල්ලාර්. ඉන්නලෙයිල් අඩත නාඩාලුමර අමර්වෙ එදිරවරුම් 17ම් තිගදියේ 1 கூடுவதால் அந்த சந்தர்ப்பத்தில் 10 நாட்களை விட அதிகமாகும் என்பதால் அதற்கு முன்னர் நாடாளுமன்றம் அவசரமாக கூட்டப்பட்டு இந்த அவசர கால சட்டத்தை அங்கீகரித்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்கெடுப்பில் இது தோற்கடிக்கப்படுமானால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அதே போன்று இந்த அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டு 14 நாட்களில் இந்த சட்டம் தானாகவே ரத்தாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த 14 நாட்களுக்குள் ஜனாதிபதி நினைத்தால் மட்டும் இதனை இல்லாமல் செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் இந்த அவசர கால சட்டம் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டமையினால் மக்களுடைய அடிப்படை உரிமைகளில் கை வைக்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்களுடைய கருத்து சுதந்திரம், பேசும் சுதந்திரம், போராடும் சுதந்திரம், அரசியல் போராட்டங்களில் ஈடுபடும் சுதந்திரம் என்பன இதனூடாக பாதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். எனவே இந்த அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டமையினால் நாளை பேரணி நடத்த முடியாது என்று எங்கும் கூறப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த அவசர கால நிலையின் கீழ் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவ்வாறென்றால் பெட்ரோல் மற்றும் கேஸுக்காக மனுதிகால கணக்கில் மக்கள் வரிசைகளில் நிற்பதாகவும் இந்நிலையில் ஜனாதிபதி உடனடியாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி அனைவருக்குமான எரிபொருள் கேஸை வழங்கி வைக்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஏனெனில் இந்த அவசர கால சட்டத்தில் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. அதே போன்று எவரையாவது கைது செய்யும் இடத்து அத்துமீறி சிறைச்சாலையில் வைத்திருக்க முடியாது என்றும் அதற்கான காரணத்தை உடனடியாக அறியத்தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கைது நடவடிக்கைகளில் போலீசாரை ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே போன்று வாரண்டின்றி இடங்களுக்குள் நுழைய முடியும் என்றும் அங்குள்ள விவரங்களை பாதுகாப்பு தரப்பு கேட்டறிய முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஒரு நபரை கைது செய்து 24 மணி நேரங்களுக்கு மேல் அடுத்து வைத்திருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். சாமகாமி நிரந்தர அருகலவில் எதையுமே ஐக்கிய தீனோ ஹெபை மதக தியாகண்ண அத்தடம் கூட கத்தா ஆண்டுகுழு வியஸ்தாவி தாத்து நோய்க்கே தீனோ அத்தனும் மதிகளை சிறப்பாரையிட கண்ண ஹேதுவாம தெனும் தென்னோன்.